ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் பூதநாதாய் வித்மகி பவநந்தனாய தீமகி தன்னோ சாஸ்த பிரசோதயா. மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சியில் இன்றைய கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராஸ்தம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம். இன்று 20/3/2020 வெள்ளிக்கிழமை, தமிழ் விகாரி வருடம், பங்குனி மாதம், 7ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் அதிகாலை 6:20, லக்னம் மீனம், இருப்பு நாழிகை 3, வினாழிகை 23. இன்றைய யோகம் மரண யோகம், பின்பு இரவு 7:37 பிறகு சித்த யோகம். இன்றைய சூலம் மேற்கு, இன்றைய சந்திராஷ்டமம் திருவாதிரை, பின்பு புனர்பூசம். இன்றைய நட்சத்திரம் திருவோணம், இரவு 7:37 வரை பின்பு அவிட்டம். இன்றைய திதி காலை 9:10 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் பிற்பகல் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, இரவு 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சுக்ரன், மிதுனத்தில் ராகு, தனுசில் செவ்வாய், கேது, சனி, குரு, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன். இன்றைய விசேஷங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரங்கமன்னார் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தருளால் உலக சிட்டுக்குருவி தினம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, எதையும் சுய சிந்தனையோடும் சுய தெளிவோடும் செயல்பட்டு சாதிக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. பொதுவாகவே மேஷ ராசிக்கு இப்போ குரு பலமாக போயிட்டுருக்கிறார். அந்த குரு பலத்தோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் பலமாக ஏறப்போகிறார். இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபத்தை தர தயாராக இருக்கிறது. ஏன்னா மேஷ ராசிக்கு 10ஆம் இடத்தில் வந்து செவ்வாய் வந்து அமரப்போகிறார். அது பல்வேறு லாபத்தை தொழில் ரீதியாக தர தயாராக இருக்கிறது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பொருட்களை பார்த்து சாப்பிடணும். ஏன்னா உணவே விஷமாக மருத்துவம் செய்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். இப்போ ஏற்கனவே வந்து இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு, இதனால் வந்து அனைத்து கல்வி நிலையங்களும் மூடக்கூடிய சூழல் இப்படிலாம் வந்துட்டு இருக்கு. இந்த செவ்வாய் பாதிப்பால் தான் அந்த செவ்வாய் வந்து இப்போ நல்ல நிலைக்கு வரப்போகிறார். அதன் மூலியமாக படிப்படியாக இந்த நோயிலிருந்து விடுபட போகுது உலகம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து உணவே விஷமாகக்கூடிய சூழலில் இன்றைய நாளில் பயணமாகிறதால உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்பு வருவதற்கும் நோய் வருவதற்கும், அதுமாரி வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கும், இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். அதுமாரி வீடு மண்மனை ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கும், வருங்காலத்தில் அது சரி செய்யப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இன்று வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சுகமான நாளாக இல்லை என்றாலும் உடல், அதாவது உடல் சம்பந்தப்பட்ட நோய், புதிதாக எதிரி, இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புள்ள நாளாக இருக்கிறதால இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. இன்றைய நாளில் திருப்பரங்குன்றத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது முருகன் அருளால் நோயிலிருந்து விடுபடும் நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷப ராசிக்காரர்களே, சுய சிந்தனையோடு மனைவி மக்கள் மேல் பாசம் கொண்டு அவர்களுக்காக உழைத்து வாழக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களே, இன்று மிக மிக சிறப்பான நாளாக இருக்கிறது. ரிஷப ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணமாவது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. 9ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவதும், அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் பயணமாயிட்டிருக்கிறார். அவர் வருங்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல பயணமாக போகிறார். அதனால் 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல பயணம் போது பிரயஸ்தானத்தில் இருந்து லாபத்தை தர தயாராக இருக்கிறார். அதனால் வந்து பல்வேறு லாபத்தையும் பல்வேறு யோகத்தையும் தரக்கூடிய இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்ற மாற்றம் வருவதற்கு, பொன் பொருள் சேருவதற்கு, அதேமாரி மண்மனை வாங்குவதற்கு, கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படுவதற்கு, குழந்தைகளோடு நாட்களை செலவிடுவதற்கு, இப்படி அனைத்து விதத்திலும் சுகமான நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளணும். தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னா அதில் பல்வேறு சிக்கல்கள் வரும். இந்த
சிக்கல்கள்லாம் தவிர்த்துட்டு வீட்டிலருந்தே உழைத்து உங்கள் கம்பெனிக்கு உங்கள் அலுவலகத்துக்கு நல்ல பேர் வாங்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்க. வீடு மண்மனை யோகம் அமையக்கூடிய நாளாக இருக்கிறதால வீடு மண்மனை யோகம் அமையும். என்னப்பா வீடு மண்மனை யோகம் அமையுது அமையும்னு சொல்கிறீங்க, ஆனால் அமையலையே அப்படின்னா உங்கள் ஜனனஜாதகப்படி தான் கோச்சார பலன்கள் செயல்படும். அதனால் ஜனனஜாதகத்தில் உங்களுக்கு வீடு மண்மனை யோகம் இருந்தால் இப்போ கோச்சாரத்தில் வாங்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக வழங்கும். இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் வீடு மண்மனை யோகத்தை கொடுக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ஏகாம்பரேஸ்வரர் அருளால் மண்மனை யோகம் அமையும் நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்களே, உழைப்போடும் தன்னம்பிக்கையோடும் புத்திசாலித்தனத்தோடும் செயல்பட்டு சாதிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களே, இன்று அற்புதமான நாளாக இருக்கிறது. மிதுன ராசி பெண்களுக்கு யோகமான காலமாகவும் மிதுன ராசி ஆண்களுக்கு சோதனையான காலமாக இருக்கிறது. மிதுன ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது அவ்வளோ ஒரு சரியில்லை. அதே சமயத்தில் பெண்களுக்கு, வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு யோகமான காலமாகவும் வீடு மண்மனை வந்து மாற்றம் செய்யக்கூடிய காலமாகவும் அதுமாரி தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கு திட்டமிடும் காலமாகும். அதே சமயத்தில் புதிய நண்பர்களை சேர்த்துக் கொள்ளும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். புதிய விஷயங்களில் தலையிடக்கூடாது. புதிதாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தலையிடாமல் செயல்பட்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதால திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைய நாளில் வந்து பல்வேறு துன்பங்களும் பல்வேறு லாபங்களும் ஏற்பட போது காலை பொழுது கஷ்டமாக இருந்தாலும் மாலை பொழுது சுகமான பொழுதாக இருக்க போது மாலை பொழுதில் வருமானம் வருவதற்கு வீடு மண்மனை யோகம் அமைவதற்கு அதே சமயத்தில் சின்ன சின்னதாக பொருளாதார நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையோடும் மிக தெளிவாக செயல்படும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகும், எதிர்கால திட்டமிடும் நாளாகவும் இருக்கும். இந்த நல்ல நாளில் ராமேஸ்வரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பர்வத வர்த்தினியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பர்வத வர்த்தினி அருளால் இன்றைய நாள் ஒரு சுகமான நாளாகவும் சிறப்பான நாளாகவும் உங்களுக்கு அமையும். கடக ராசிக்காரர்களே, எதையும் தன்னம்பிக்கையோடு முயற்சியோடும் சாதிக்கக்கூடிய அரசியல் யோகமான கடகராசி அன்பர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கடகராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் பயணமாவது, ஆறாம் இடத்துல செவ்வாய், குரு, கேது, சனி இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு துன்பங்களை உங்களுக்கு தந்துக்கிட்டு இருந்தாலும் சந்திர பகவான் ஏழாம் இடத்துல பயணமாகறதால் அனைத்து துன்பங்களிலிருந்து விலகி இன்றைய நாளை ஒரு யோகமான நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்றம், சகோதர வழி உறவால் லாபம், தன்னுடைய பார்ட்னர் வாழ்க்கை துணையால் லாபம், புதிதாக நட்பு வட்டத்தால் லாபம், இப்படி பல்வேறு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் யோகம் கிடைக்கிற நாளாகவும் இருக்கிறது. இந்த நாளை பார்த்து பயன்படுத்திக் கொள்ளணும். வீடு மாற்றம் இடமாற்றம் செய்வதற்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் பதவி உயர்வு விஷயமாக வெளியூர்களில் வந்து முதலாளிகளோடு பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் அரசியல்வாதிகளுக்கு பதவி லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் புதிய பார்ட்னரை சேர்த்துக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த நல்ல நாளில் கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாகத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சர்பேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்குவது சர்பேஸ்வரர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்களே, எதையும் அதிகாரத்தோடும் அதிகார பலத்தோடும் செய்து சாதிக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சிம்ம ராசியாதிபதி மீனத்தில் பயணமாகிறார். அதே சமயத்தில் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது, ஐந்தாம் இடத்துல குரு பகவான் பயணமாவது, இதெல்லாம் சேர்ந்து நீண்ட நாட்களாக அடைக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த கடன் அடைக்கும் நாளாகும், எதிரியை வெல்லும் நாளாகும், அதேமாதிரி வியாபார விஷயமாக வெளியூரில் லாபம் சம்பாதிக்கும் நாளாகும், குழந்தைகளோடு சந்தோஷமாக நாளை செலவிடும் நாளாகும், குழந்தைகளுக்கு வருமானத்தை செலவிடும் நாளாகும், அதே மாதிரி தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நாளாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் நீண்ட நாட்களாக வராத கடன் வரும் நாளாகும், எதிரியை வெல்லும் நாளாகும், நீண்ட நாட்களாக அடைக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த கடனை அடைக்கும் நாளாகும், நோய் தீரும் நாளாகவும் இருக்கிறது. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணால், சமயபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதி மாரியம்மன் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ஆதி மாரியம்மன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களே, பாச போராட்டத்தில்
பதவியே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி பாசத்தின் அடிமையாக வாழக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கன்னிராசிக்கு நான்காம் இடத்துல நாலு கிரக சேர்க்கை இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபத்தையும், நான்காம் இடத்து அர்தாஸ்ம சனி கொடுக்கக்கூடிய துன்பத்திலிருந்து சிறு விலகல் ஏற்படக்கூடிய நாளாகும், மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாகும், வீடு மண்மனை யோகம் ஏற்படக்கூடிய நாளாகும், வாழ்க்கை துணையால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாகும், கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய நாளாகும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாயாருடைய உடல்நிலை நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் வாகனத்தில் போகும்போது ரொம்ப பார்த்து கவனமாக போங்க, மேலதிகாரிகிட்ட பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு துன்பகரமான நாளாகும், வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு இன்பகரமான நாளாகவும் இருக்கிறது. இந்த நல்ல நாளை யோக நாளை பார்த்து நிதானமாக பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த நல்ல நாளில் திருச்சேரையில் அருள் பாலிக்கக்கூடிய சரபேஸ்வரரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சரபேஸ்வரர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, எதையும் திட்டமிட்டு சுய சிந்தனையோடு சாதிக்கக்கூடிய ஸ்பீடாக செயல்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்களே, இன்று மிக மிக யோகமான நாளாக இருக்கிறது. பொதுவாகவே துலா ராசிக்காரர்கள் ரொம்ப திட்டமிடுவீங்க, அதே மாதிரி வந்து திட்டமிட்டத்தை செயல்படுத்துவீங்க, செயல்படுத்தும் போது யாருக்கும் பாதிப்பு வராதம பார்த்து கொள்வீங்க, அதே மாதிரி தனக்கு லாபம் வருமானு யோசிப்பீங்க. இப்படி எல்லா சிந்தனையும் மேலோங்கக்கூடிய ராசி துலா ராசி. அவர்களுக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாகிறார், ஐந்தாம் இடத்துல புதன் பகவான் பயணமாகிறார், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல செவ்வாய் குரு கேது சனீஸ்வர பகவான் இவர்கள் எல்லாம் பயணமாகி பல்வேறு இன்னல்களை தடைகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தடைகள்லாம் உடைத்து இப்போ நல்லது நடக்கக்கூடிய சூழல் அமையும். ஆனால் முழுமையாக நல்லது நடக்காது, பாதி கிணறு தாண்டினவங்க முக்கால் கிணறு தாண்டக்கூடிய வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனாலும் வந்து வருங்காலத்தில் முழு கிணறையும் தாண்டக்கூடிய யோகத்தை கொடுப்பார். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகுது ஆனால் முழுமையாக நிறைவு பெறலை அப்படின்ற ஒரு சூழல் தான் இன்றைக்கு இருக்கு. இந்த நாளை இறை வழிபாட்டோடு பயன்படுத்திக் கொள்ளுங்க. பொதுவாகவே துலா ராசிக்காரர்களுக்கு யோகமான தெய்வம் அப்படின்னு சொன்னால் மதுரை கள்ளழகர் மாதிரி நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய யோக நரசிம்மரை போய் பாருங்க. மற்றவர்கள் யோக நரசிம்மரை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது யோக நரசிம்மர் அருளால் அனைத்து யோகங்களும் வருங்காலத்தில் கிடைப்பதற்கு வித்திடும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்களே, எதையும் சுய சிந்தனையோடு அடுத்தவர்களை பாதிக்காத வண்ணம் செயல்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, ஆளுமை திறன் கொண்ட ராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது, நான்காம் இடத்துல புதன் பகவான் பயணமாவது, ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் பயணமாவது, ஆறாம் இடத்துல உங்க ராசியாதிபதி மனையில சுக்கர பகவான் பயணமாவது, இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு துன்பங்களையும் பல்வேறு இன்பங்களையும் குறைத்து கொண்டிருக்கிறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா துன்பங்களை தந்து கொண்டிருக்கிறது, இன்பங்களை குறைத்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் வந்து இன்னும் ரெண்டு நாளில் செவ்வாய் பெயர்ச்சி ஆகும்போது பல்வேறு லாபத்தை தர தயாராக இருக்கும். துன்பங்கள் தொலைந்து போயிடும். குரு பலமாக வந்தும் மிகப்பெரிய லாபம் இல்லையே, கை கெட்டினது வாய் கெட்டாமல் தட்டி போயிடுச்சே அப்படின்னு நினைச்சிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு மாற்றம் வருவதற்கு சூழல் வந்திருக்கு. இந்த சூழலை பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்க. வீடு மண்மனை யோகம் வருவதற்கும், மண்மனையில் மாற்றம் வருவதற்கும், தொழில் ரீதியாக பாதிப்பு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வருவதற்கும் வரும் காலம் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் ஒரு சுமாரான நாளாக தான் இருக்கிறது. இந்த நாளை மேலும் வளமான நாளாக மாற்றிக்கொள்வதற்கு பழனியில் அருள் பாடிக்கக்கூடிய போகர் பெருமான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது போகர் அருளால் வருங்கால வாழ்விக்கு திட்டமிடும் நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களே, எதையும் நேர்மையோடும் புத்திசாலித்தனத்தோடும் உழைப்போடும் செயல்பட்டு சாதிக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. தனுசு ராசிக்கு தனக்காரகனாக சந்திர பகவான் பயணமாவது இன்றைய நாளில் வந்து அம்மா வழி உறவா லாபம், சகோதர வழி உறவா லாபம், அதே மாதிரி தொழிலில் லாபம், எதை தொட்டாலும் பாராட்டு பெறக்கூடிய சூழல், வீடு மண்மனை இடமாற்றம் செய்வதற்கான சூழல் எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாமே முழுமையாக இருக்குமா அப்படின்னா இருக்காது, ஒரு 50% இருக்கும். ஏன்னா இன்னமும் ஜென்ம குரு தான் பயணமாயிட்டு இருக்கிறாங்க, மறந்துடக்கூடாது. அதே சமயத்தில் சந்திர பகவான் யோகத்தை கொடுத்தாலும் ஜென்ம குரு பயணமாவதால் முழுமையான யோகத்தை அவரால் தர முடியாது. அதனால் இன்றைய நாள் ஒரு சுமாரான நாளாகும், மன மகிழ்ச்சியான நாளாகும், ஆனால் முழுமையான மகிழ்ச்சி கிடைக்காத நாளாகவும் இருக்கிறது. இந்த நாளை பார்த்து இறை வழிபாட்டோடு பயன்படுத்திக் கொள்ளுங்க. பொதுவாகவே உன் வாழ்க்கை உன் விதிப்படி தான் நடக்கும். நீ இறைவன் மேல் பற்றாயிருக்கும் பட்சத்தில்
கெடுபலனை குறைத்து நற்பலனை அளிப்பார் அப்படிங்கிறது தான் வந்து கீதாச்சாரம். அப்போ நீ இறைவன் மேல் பற்றா இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய கெடுபலன் குறைந்துடும். தனுசு ராசிக்காரர்கள் ஏழரை சனி ஜென்மகுரு இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் இறை வழிபாட்டை செய்து கொள்ளும்போது, பிரதோஷ வழிபாட்டை செய்து கொள்ளும்போது மனம் மாறுதல் ஏற்பட்டு கண்டிப்பாக நல்ல ஒரு சூழல் ஏற்பட்டு குரு அதிசாரம் ஏறுவதாக இருக்கட்டும், அடுத்த குரு பேச்சாக இருக்கட்டும், அடுத்து பாத சனியாக இருக்கட்டும், இதெல்லாம் லாபகரமாக அமைந்து வரும் காலம் பொன்னான காலமாக அமையும். அதனால் இந்த நேரத்தில் அதிகமாக இறை வழிபாட்டை செய்து கொண்டு வாக்குவாதங்களை தவிர்த்து கொண்டால் கண்டிப்பாக தனுசு ராசிக்கு ஒரு யோகமான காலம் காத்திருக்கிறது. இன்றைய நாளில் சிதம்பரம் அருகில் ஆச்சால்புரத்தில் அருள்பாலிக்குடிய ரூண விமோசன லிங்கேஸ்வரரை மனசில் நினச்சிட்டு அவரை வழிபடும் போது கடனில்லா வாழ் அமையும் நாளாகும், கடன் தீரும் நாளாகும் உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, மனதிடத்தோடும் சிந்தனை செயலோடும் உழைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் மனசாட்சி கட்டுப்பட்டு செய்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. இந்த மகர ராசிக்காரர்கள் அதிகமாக தொழிலாளியாக இருப்பாங்க, ஒரு சிலர் முதலாளியாக இருப்பாங்க. மகர ராசி சனீஸ்வர பகவான் யோகாதிபதியாக இருக்கிறார். அதே சமயத்தில் அவர் ஏழரை சனியாக இருந்து பலருக்கு நன்மையையும் பலருக்கு தீமையையும் மாறி மாறி வழங்கிக்கிட்டு இருக்கிறார். சனி போல் கொடுப்பான் இல்லை, சனி போல் கெடுப்பான் இல்லை அப்படின்றதுக்கு உதாரணமாக சனி பல்வேறு லாபத்தையும் பல்வேறு துன்பத்தையும் அளப்பரிய வழங்குவதில் வல்லவன் அந்த சனீஸ்வர பகவானுடைய ராசியான மகர ராசிக்கு இன்று சந்திரன் வந்து ராசியிலே பயணமாவது. ராசிக்கு 12ல் சனீஸ்வர பகவான் ஏழரை சனியாக பயணமாவது, அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் பகவான் பயணமாவது. இது எல்லாம் சேர்ந்து இன்றைய நாளை வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு யோகமான காரியங்கள் நடைபெறக்கூடிய நாளாகும், சின்ன சின்ன தோஷம் ஏற்படக்கூடிய நாளாகும், வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும், பம்பு வழக்கு ஏற்படக்கூடிய நாளாகும், போக்குவரத்தில் இடையீடு செய்யக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனசஞ்சலத்தால் பல்வேறு பிரச்சனை வந்தாலும் சின்ன சின்னதாக தொழில் ரீதியாக லாபம் வருவதற்கும் வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கும் குடும்ப உறுப்பினர்களோடு இருக்கிறதே சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. இந்த நாளை, இந்த நேரத்தை, இந்த பொழுதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆத்தூர் அருகில் ஆரகலூரில் அருள்பாலிக்கக்கூடிய காலபைரவர் அஷ்டபுஜ காலபைரவரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அஷ்டபுஜ காலபைரவர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கும்ப ராசிக்காரர்களே, எதையும் தலைமை பண்போடு சாதித்து தலைவராக இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் சுப விரய செலவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. கும்ப ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவானும் ராசியிலேயே புதன் பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரனாக குரு மனையில் சூரிய பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கர பகவான் பகை பெற்றும் பயணமாயிட்டிருக்கிற இந்த பொழுது வந்து வாகனத்தால் சிறு சிறு வேலை குறைபாடு ஏற்படுவதற்கும், வாகனம் சின்னதாக பழுதாகுவதற்கும், அதுமாரி வாகனத்தில் வந்து விபத்து சின்ன சின்னதாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதுமாரி கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் வருவதற்கும், சின்ன சின்னதாக பம்பு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. மாமியார் வழி உறவால் சிக்கல் வருவதற்கும், கணவன் மனைவி ஒற்றுமையில் மாமியார் தலையிட்டு பம்பு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளுங்க. அதுமாரி வீடு மண்மனை மாற்றம் செய்வதற்கும், அதுமாரி வியாபார விஷயமாக வெளியூரில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் குடும்ப உறுப்பினர்களோடு வெளியூர் பயணம் மேற்கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்க. அதனால பல்வேறு இன்னல்கள் உடல் உபாதை வருவதற்கும் நோய் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் நிதானமாகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளும் போது குரு கொடுக்கக்கூடிய யோகத்தை முழுமையாக பெற முடியும். இந்த நல்ல நாளில் கீழ்ப்பெரும்பள்ளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கேது பகவானை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது கேது அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக திட்டமிடுறது, அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு பாதிப்பு வராமல் செய்கிறது, நட்பை பாராட்டுவது, கன்னி ராசிக்காரர்களை வசியப்படுத்துவது, அதே மாதிரி வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு வசியமாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரர்கள் அடுத்தவர்களோட நட்பு அதிகமாக ஏற்படுத்திப்பீங்க, ஆனால் அந்த நட்பில் சிக்கல் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. ஏன்னா மீன ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் பகவான் பயணமாகிறார், அதே மாதிரி உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் பயணமாகிறார். ராசி
ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் தரக்கூடிய இடத்துல பல்வேறு இன்னல்களான கிரகங்கள் பயணமாயிட்டு இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து இன்றைய நாளில் பல்வேறு லாபத்தையும் சின்ன சின்ன சிக்கல்களையும் தந்துட்டு இருக்குது. ஆனால் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது அனைத்து சிக்கல்களையும் தீர்த்து லாபத்தையே அதிகமாக தரும். இன்றைய நாள் ஒரு லாபகரமான நாளாக இருக்கிறது. வாகன யோகம் அமையும் நாளாகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக சந்தோஷம் ஏற்படும் நாளாகும். குடும்ப உறுப்பினர்களோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து உட்கார்ந்து உணவருந்தக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. அதுமாரி உடல் உபாதை வரக்கூடிய நாளாகும். உணவே விஷமாகக்கூடிய நாளாகவும் இருக்கிறதால கொஞ்சம் பழைய உணவுகளை உண்வதை தவிர்த்து கொள்ளும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்றம் மாற்றம் வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உடுப்பியில் அருள்பாலிக்கக்கூடிய கிருஷ்ண பெருமான். பொதுவாகவே கர்நாடக மாநிலம் உடுப்பி கிருஷ்ணருக்கு மிகப்பெரிய ஒரு பவர் உண்டு. யாரெல்லாம் மீன ராசியில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு புதன் நீச்சமாகவும், புதன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கண்டிப்பாக ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா மீன ராசிக்கு புதன் நீச்சம். அப்போ அந்த புதனுக்கான அதிபதியாக இருக்கக்கூடியவர் கிருஷ்ண பெருமான். அந்த கிருஷ்ண பெருமான் கர்நாடக மாநிலம் உடுப்பியில் இருக்கார். உடுப்பி ஹோட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த உடுப்பி கிருஷ்ணரை வியாழக்கிழமையிலேயோ இல்லை புதன்கிழமையிலேயோ மீன ராசிக்காரர்கள் போய் பார்த்தால் வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா தங்க கிரீட சேவை இருப்பார், வைர கிரீட சேவை சாத்தியிருப்பாங்க. அந்த வைர கிரீட சேவையை போய் பார்த்துட்டு யார் வராருகிறோ அவர்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாமையும் இன்று அந்த உடுப்பி கிருஷ்ணரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சூலம் மேற்கு. மேற்கு நோக்கி பயணத்தை தொடங்குபவர்கள் மேற்கு திசையின் அதிபதியாக விளங்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய நவகிரகத்தில் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு ஒரு 3 ஏழு தீபம் போட்டுட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மேற்கு நோக்கி பயணம் வெற்றிகரமான பயணமாகவும் ஒரு யோகமான பயணமாகவும் அமைந்து இன்றைய பயணத்தால் யோகம் அமையக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராசிரமம் திருவாதிரை 3-4 பாதம், புனர்பூசம் 1-2 பாதம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் காலையில் அன்றாட பணிகளை வந்து ரொம்ப நிதானமாக செய்யணும். பொன் பொருள் சேர்க்கையில் இடையூறு, மண்மனை சேர்க்கையில் இடையூறு, வாக்குவாதங்களை கண்டிப்பாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை வந்து இப்போ வெடித்து அதன் மூலியமாக ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி வந்து புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மாலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். புனர்பூசத்தில் வந்து 1-2 பாதத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடாதுங்க. குடிப்பழக்கம் அறவே கூடாது. திருவாதிரையாக இருக்கட்டும், புனர்பூசமாக இருக்கட்டும், கண்டிப்பாக வாழ்க்கை துணையோடு பிரச்சனை வருவதற்கும், வாழ்க்கை துணையோடு இடையூறு வருவதற்கும், வாழ்க்கை துணையோடு சங்கட்டம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதால வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்களை தவிர்த்து கொண்டால் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போய் அங்கே இருக்கிற அம்பாளுக்கு ஒரு 12 தீபம் போட்டுட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இருவரும் சந்திராசமிருந்து விடுபட்டு இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவே மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய சிறப்பு, இன்று சர்வ ஏகாதசி வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிர நாள். இந்த சுக்கிர நாளில் புதன் யோகத்தை தரக்கூடிய சர்வ ஏகாதசி வருவது சிறப்பு. இன்று யாரெல்லாம் ஸ்ரீரங்கம் போய் அம்மா மண்டபத்தில் காவிரி ஆற்றுல நீராடிட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்திலேருந்து ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமானை பார்த்து தரிசனம் செய்துட்டு அங்கே போய் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அரங்கநாதனை யார் தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இன்றைய நாளும் யோகமான நாளாகும். வருங்காலத்தில் பொன் பொருள் சேரக்கூடிய நாளாகும், மண்மனை சேரக்கூடிய நாளாகும், யோகம் வரக்கூடிய நாளாகவும் இருக்கும். பொதுவாகவே ஆசிய கண்டத்திலேயே உயரமான ஒரு கோபுரம், 246 அடி உயர கோபுரம் வந்து ஸ்ரீரங்கம் அரங்கநாத பெருமானோட கோபுரம். அப்படியாப்பட்ட கோபுரத்தை நீங்கள் காவிரி ஆற்றுல போய் குளிச்சுட்டு அம்மா மண்டபத்தில் இருந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியாது. ஏன்னா அது வந்து சுக்கர மேடு, மகாலட்சுமி காட்சி கொடுக்கக்கூடிய இடம். இந்த கோபுரம் இருப்பது பள்ளம். அப்போ மகாலட்சுமி ஆட்சி செய்யக்கூடிய இடம், கஜேந்திர மோட்சம் கொடுத்த இடம் அந்த அம்மா மண்டபத்தில் போய் நீங்க வந்து காவிரி ஆற்றுல குளிச்சுட்டு ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமானை தரிசிக்கும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். மற்றவர்கள் அரங்கநாத பெருமானை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை வந்து சுபமான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்று வந்து உலக சிட்டுக்குருவி தினம். பொதுவாகவே அந்த காலத்தில் சிட்டுக்குருவி லேகியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்மை குறைபாட்டுக்கு இந்த சிட்டுக்குருவி லேவியத்தை பயன்படுத்துவாங்க. அது எப்படி தான் பயன்படுத்தினாங்கன்னு தெரியல. இன்று சிட்டுக்குருவி உலகத்தில் இல்லை.
இல்லை. இங்கோ ஒரு சில இடத்துல அரிதாக காணப்படுவதாக வன ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்படியாப்பட்ட சிட்டுக்குருவி உண்மையாலுமே ஆண்மை குறைபாட்டு வைத்தியத்தில் முதன்மையானதாக தான் சொல்கிறாங்க. அப்படியாப்பட்ட சிட்டுக்குருவி தினமாக இன்றைய நாள் அனுசரிக்கப்படுகிறது. வருங்காலத்தில் கண்டிப்பாக சிட்டுக்குருவி பெருகணும், அதன் மூலியமாக மனித வாழ்வியல் வளம் பெறணும். அதற்கான வாழ்த்துக்களோடு இன்றைய நாளை எல்லா சுகம் வரும் நாளாக மாற்றும் நாளாக இறை வழிபாட்டை செய்யும் நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். நாளை இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் ஜோதிட ஜாம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ். நன்றி, வணக்கம்.